ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆத்தும சிகிச்சை ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு நன்மை உண்டே. நன்மை உண்டே. அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக வேளையில் ஒரு நல்ல வெண்மையான ஒரு வேஷ்டியோ இல்லைனா ஒரு சாரியோ எடுத்துக்கொண்டோன்னா அதில் சிறு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தூய்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சிறு சிறு கரும்புள்ளிகளோ இல்லைன்னா கொஞ்சம் அழுக்கோ இருந்துன்னா ஒரு நம்ம வந்து என்ன செய்வோம், அதை பார்க்கும்போது உடனடியாக நம்முடைய கண்ணுக்கு தெரிவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சிறு புள்ளிகள் தான், இல்லைன்னா அதில் இருக்கிற ஏதோ அழுக்கோ ஒரு கரையோ தான் பார்ப்போம். இதனுடைய மற்ற பகுதிகள் எவ்வளவோ தூய்மையாக இருக்கிறது, அந்த பகுதியை நம்ம பார்க்க மாட்டோம். நம்முடைய கண்ணுக்கு புலப்படுவது இதில் இருக்கிற சில அழுக்குகள் இல்லைனா சில கரும்புள்ளிகள் தான் நம்ம பார்ப்போம். இது நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய காணப்படுகிற ஒரு பலவீனம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை கூட அதுதான் நமக்கு பெருசாக தெரியும். இதே போல தான் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பகுதிகள், மிக நல்ல பகுதிகள் இருக்கிறது, மிகவும் நேர்த்தியான பகுதிகள் இருக்கிறது, நல்ல பரிசுத்தமான பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு சில புள்ளிகள், ஒரு ஒரு கரும்புள்ளியை போல அதிலே ஒரு கரும்புள்ளி வந்துட்டுன்னா எல்லாரும் நம்ம சொல்கிறது அவன் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய நல்ல பண்புகளை விட்டு விடுகிறோம். அவரிடத்தில் காணப்படுகிற சில அந்த அழுக்கு போன்ற சில கரும்புள்ளியை போன்ற அந்த காரியத்தை தான் நம்ம அவரிடத்துல பார்க்கிறோம். அதை தான் நம்ம அவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பெருசாக நம்ம சொல்லி அதையே நம்மளை அவங்கள நினச்சி குற்றப்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இது எல்லா மனிதர்களிடத்திலும் காணப்படுகிற ஒரு பலவீனம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இடமும் தூய்மையாக இருந்து ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட கரும்புள்ளியை போன்ற ஒரு காரணம் இருக்குமானால் நாம் அதை கூட வராதபடிக்கு கவனமாய் ஜாக்கிரதையாய் காத்து கொள்வ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட பலவீனம், ஒரு சில இடங்களில் கரும்புள்ளி போன்ற அழுக்குகள் இருந்தால் கூட நாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவங்க, விசுவாசிகள் என்று சொல்லுகிறவங்க அவங்களுடைய இந்த பலவீனத்தை பார்க்கக்கூடாது. அவங்களிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை நாம் பார்த்து, அவங்களிடத்தில் இருக்கிற நல்ல அந்த வெண்மையான பகுதிகளை பார்த்து நாம் கடந்து செல்வதற்கு நாம் ஏதுவாக மாற வேண்டும். அதே பார்த்து நாம் அவர்களை மண்ணமடிவாக்கி விடக்கூடாது. அதே பார்த்து அவங்க எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பாவி என்று சொல்லி அவங்களை முத்திரையை இட்டு விடக்கூடாது. நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் மனிதனிடத்தில் காணப்படுகிற தீமைகளை பார்க்கிறதில்லை, நமக்கிட்ட இருக்கிற பாவத்தை அவ பார்க்கறதில்லை. அநேக வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் பார்ப்பது நம்மிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை தான் நம்ம அவர் பார்க்கிறார், நம்முடைய நல்ல குணங்களை தான் அவர் பார்க்கிறார். இதற்கு வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள், வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் 2 நாளாகமும் 19:3 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். இது யாரிடத்தில் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவிடத்தில் யகு என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது என்ன சங்கதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 19:2 நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அனனியாயின் குமாரனாகிய யெகு எனும் ஞான சிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களுக்கு நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. அப்படியானால் நீர் செய்த நல்ல விஷயம் என்ன? இவர் கோபப்படுகிற விதத்தில், தேவன் யோசபாத்துக்கு இடம் கோபப்படுகிற விஷயத்தில் யோசபாத் ராஜா என்ன விதமான தவறு செய்தார், எந்த விதமான நன்மை உண்டு, யாரை தேவன் பகைத்தார், யார் ஆண்டவருக்கு முன்பாக துன்மார்க்கன்
யாருக்கு தேவன் யாரை பகைத்தார் என்ற மூணு வடிவத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது யோசபாத் என்ன தீமை செய்தான் என்று சொல்லி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜா யூத மக்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஆகான் என்பவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாங்க. இவங்க இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகான் யோசபாத் ராஜாவை கூப்பிட்டு, நீங்கள் ஏன் கூட என்ன செய்யணும், யுத்தத்துக்கு வரணும், எனக்கு துணையாக யுத்தத்துக்கு வரணும் என்று சொல்லி கூப்பிட்டாப்புல. இப்போது யோசபாத் ராஜாவும் சரி நான் உங்கள் கூட வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதில் யாராவது தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, அவங்களிடத்தில் நம்ம இதை விசாரித்து கேட்போம். கேட்கும்போது ஆண்டவர் போக சொன்னால் போவோம், போக சொல்ல வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆகாப் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, நாங்கள் இந்த இடத்திற்கு என்னத்துக்கு யுத்தத்துக்கு போகிறோம், ஜெயிக்குமா, ஆண்டவர் எங்களுக்கு தருவாரா என்று கேட்குறாங்க. இப்போது 400 தீர்க்கதரிசிகளும் ராஜாவிடத்தில் சொல்கிறாரு, போவும், தேவன் உமக்கு என்ன செய்வார், அந்த தேசத்தை உம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறார். இப்போது யோசபாத் ராஜா கேட்காரு, இவர்களை விட வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறார். கேட்கும்போது ஆகாப் ராஜா சொல்கிறாரு, இருக்கிறாங்க, மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, எப்போவுமே அவன் எனக்கு தீமையாக தான் சொல்லுவான், அவன் நன்மையாக சொல்ல மாட்டான், அதனால் எனக்கு அவனை பிடிக்காது. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்படியே சொல்லாதீங்க, அவனை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆட்கள் போய் மிகாயா தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இடையில வேலைக்காரன் சொல்கிறாரு, இப்படி மற்றவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க, நீனும் அதே போல் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, இவர் சொல்கிறாரு, இல்லை, கர்த்தர் என்னிடத்துல என்ன சொல்லுறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பொய்யாச்சு. இப்போது ஆண்டவர் அவனிடத்துல மிகாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, என்ன செய்யாது, உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, நீங்கள் என்ன செய்ய போறீங்க, சிதறட்டு போக போகிறீங்க, உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து, நான் சொன்னேன்ல, இவன் வந்து எப்படி சொல்லுவான், தீமையை தான் எனக்கு சொல்லுவான், இவங்க எல்லாம் எனக்கு நன்மையை சொன்னாங்க, இவன் எனக்கு தீமையை செய்யணும், அதனால எனக்கு இவனை பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட நமக்கும் அப்படி தான் இல்லையா, நமக்கும் அப்படி தான், இந்த ஆகாப் ராஜாவை போல தான் நமக்கும் இப்படி தான் இருக்குது. யாராவது நமக்கு எப்படி ஏற்ற விதமாய், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய், நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற விதமாய், நம்முடைய சூழ்நிலைமைக்கு ஏற்ற விதமாய், நம்முடைய குண பாவம் செய்கிற விதமாக ஏற்ற விதமாய், நம்முடைய செய்கிற தீய கிரியைகளுக்கு ஏற்ற விதமாய், யாராவது ஒரு ஊழியரோ யாராவது ஒரு நபரோ நமக்கு ஜாயிண்டாக பேசினாதான் நமக்கு பிடிக்கும். இதே போல இந்த ஆகாப் ராஜாவுக்கும், அவன் வந்து இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறவங்கள தான் அவனுக்கு பிடிக்கும் இல்லையா. இதே போல தான் வேத வசனத்தை எச்சரிப்பு காட்டி, நீ செய்கிறது தப்பு, நீ பண்ணுறது சரியில்லை, கர்த்தர் உன்னை பகைக்கிறாருன்னு சொன்னால் வேத வசனம் அதை தான் சொல்கிறது, நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது சரியில்லை என்று சொல்லி எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னால் இந்த நாட்களிலும் யாருக்குமே என்ன இல்லை, பிடிக்காது. நம்ம இருதய வேதமே சொல்கிறது, அவங்க இருதயத்துக்கு ஏற்றவாறு ஊழியர்களை தெரிந்து கொண்டாங்க. ஆனால் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை, ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறவங்களை பிடிக்காது. அதே போல தான் ஆகாப் ராஜாவுக்கும் இருந்தது. ஆனால் இங்கே என்ன நடந்தது, அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு விரோதமா செய்து சொல்லிட்ட, என் மன விருப்பத்தின்படி நீ சொல்லலை. இவர் சொல்கிறார், கர்த்தர் இதை தான் சொல்கிறார் ஐயா, அதனால் இவனுக்கு என்னது நெருக்கத்தின் இடுக்கத்தின் அப்பத்தை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை இட்டுட்டார். இப்போ என்ன செய்கிறாங்க, ரெண்டு பேரும் போருக்கு போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. யாரெல்லாம் போகிறா, ஆகாப் ராஜாவும் போகிறார், யோசபாத் ராஜாவும் போகிறார். ஆகாப் ராஜா கொஞ்சம் தந்திரமாக என்ன சொல்கிறாரு, நீ என்ன செய்திருக்கோ, என்னையை போல வேஷம் மாறிக்கோ, நீ வந்து ஆகாப் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணு, ராஜா உடையில வா, நான் வந்து சாதாரண மனிதனில் வாரேன்னு சொல்லி இரண்டு பேருமே வேஷம் மாறி யுத்தத்துக்கு போகிறாங்க.
யுத்தத்துக்கு போகும்போது அங்க என்ன சொல்ற அந்த நாட்டு ராஜா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க மக்களோடோ யுத்த வீரர்களோடோ நீங்க என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. நீங்க யுத்தம் பண்ணுகிறது ராஜாவோட மட்டும்தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர் ராஜா சொல்லியிருப்பார். அப்போ அந்த மக்கள் என்ன சொல்ல, யோசபாத்து தானே இப்ப ராஜ உடையில போயிருக்கிறாரு, இந்த ராஜ உடையில இருக்கிற யோசபாத் இடத்துல அந்த படைத்தலைவர்கள் என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு அம்பு எய்து கொல்லும் விதமாய் வருவாங்க. வரும்போது இவன் பயந்து அலறும் போது கர்த்தர் அழகாக அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பதினெட்டாவது ரெண்டு நாளாகவும் பதினெட்டாவது அதிகாரத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசபாத்துக்கு உதவியாக அந்த வந்த ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றினார், அதிலிருந்து அவர்கள் விலகி போகும்படியாய் தேவன் அவனுக்கு உதவி செய்தார். மரண கண்ணிலிருந்து இந்த யோசபாத் ராஜாவை தேவன் காப்பாற்றினார் என்று சொல்லி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், இதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம், இதுதான் பார்க்க, அவன் மேல தேவன் என்ன செய்ய, அவன் மறிக்க வேண்டியவன், ஆனால் கர்த்தருக்காக பல காரியங்கள் நன்மையான காரியங்கள் செய்ததுனால ஆண்டவர் என்ன செய்த, உன்னை அந்த பெரிய ஆபத்திலிருந்து எதிரியிலிருந்து உன்னை காப்பாற்றினேன் என்று சொல்லி இங்கே போகிறார். இங்கே மறுபடி அவன் ராஜா இல்லை என்று சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் அடுத்த யோசு ஆகான் இடத்துல போகிறான். ஆகான் அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகான் அங்கே மரித்து விடுகிறான். யோசபாத் ராஜா, ஆண்டவர் அவனுக்கு யோசபாத் ராஜாவுக்கு உறுதுணையா இருந்ததுனால அவனுடைய கோபம் அவன் மேல வராதபடி தேவன் காத்ததுனால அவன் உயிர் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே எகூ தீர்க்கதரிசி என்பவர் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் இருந்ததுனால ஆண்டவர் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். இல்லைன்னு நீ செத்து போயிருப்ப. நீ என்ன, ஆண்டவர் பகைக்கிற ஒரு மனிதனுக்கு உறுதுணையாய் போயிட்ட, அவனுக்கு ஓட நீ பக்கபலமாய் போயிட்ட, அதனால தேவன் உன்னை வெறுத்தார், உன்னை எதிரியின் கையில ஒப்பு கொடுக்க இருந்தார், ஆனால் உன்னிடத்தில் சில நன்மையான காரியங்கள் இருந்ததுனால அந்த இடத்துல தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி என்ன நன்மை செய்தான் இல்லையா, இப்போ அவன் செய்தது இப்படி மற்ற ஒரு மனிதனோட, தேவன் பகைத்த மனிதனோட இவன் யுத்தத்துக்கு போனது தேவனுக்கு பிடிக்கல. அப்போ ஆண்டவர் இவனை கொல்ல சித்தம் கொண்டார். இப்ப இவன் என்ன நன்மை செய்தான், இவன் காப்பாற்றப்பட்டான் என்று சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு என் இஸ்ரவேலின் செய்கையின்படி அவன் நடக்கவில்லை. இஸ்ரவேலின்ல என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமில்லாதது செய்தாங்க. அவன் அதே போல செய்திருக்கலாம், ஆனா அவன் செய்யல. அவன் என்ன செய்தான், இஸ்ரவேலின் செய்கையின்படி நடவாமல் தேவனுடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். அது தேவனுக்கு அவருடைய பார்வையில உகந்ததா இருந்தது. ரெண்டாவதாக அந்த ஜனங்கள் துன்மார்க்கமாய் நடந்தாங்க, ஆனா இவன் என்ன செய்யணும், தேவனை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்துல தேவன் அவனிடத்தில் நன்மையான விஷயத்தை கண்டார். மூன்றாவதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழியில அவனுடைய இருதயம் வழி நடப்பதற்கு உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் மகிழ்ச்சி கொண்டது. கர்த்தருக்காக நான் நிற்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை நான் ஆராதிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயம் உற்சாகத்தோடு வாஞ்சியோடு தாகத்தோடு விருப்பம் கொண்டது. அதனால ஆண்டவர் அவனை தேட, அடுத்தபடியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவன் விக்கிரக மேடைகளை தோப்புகளை யூதையாவை விட்டு அகற்றினான். ஜனங்கள் பாவம் செய்ய விதமாய் அங்கே இருந்துற சில அருவருப்பான காரியங்களை யோசபாத் ராஜா அவனுடைய ஆட்சியில் இருக்கும்போது அதை வெட்ட எல்லாவற்றையும் அகற்றி தேசத்தை சுத்திகரிச்சான். அதிலே தேவன் அவனிடத்தில் கண்ட நன்மையான விஷயம். ரெண்டாவது அதுக்கும் பிறகு ரெண்டு நாளாகம் 17:7 நாம் வாசிக்கும் போது, யூதா பட்டணத்தில் உபதேசம் பண்ணுகிறவர்கள் பிரபுக்களை வைத்தான், ஒரு குழு அவனுடைய பிரபுக்களை அங்கே தேவனுடைய வசனத்தை தேவனுடைய கற்பனைகளை எடுத்து சொல்வதற்காக பிரபுக்களை அந்தந்த இடத்திலே நியமித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே அது நன்மையாயிருந்தது.
நன்மையான காரியமாக இருந்தது. யோசபாத் இந்த விதமான காரியத்தை தேவனிடத்தில் நன்மையான காரியத்தை வைத்தார். அதனால ஆண்டவர் சொல்ற, உன்னிடத்தில் நன்மையான காரியம் உண்டே, நல்ல காரியம் உன்கிட்ட இருக்குது, அதனால நீ வந்து இப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு நீ உடந்தையா போனாலும் நான் உன்னை காப்பாற்றினேன். ஆண்டவர் யாரை துன்மார்க்கன் என்று சொல்கிறார், யாரை தேவன் பகைத்தார், பகைத்தவனிடத்துல நீயா, நான் பகைத்தவனா, நீ சிநேகிக்கலாமா என்று கேட்கிறார். அப்ப யாரை பகைத்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அவன் ஏழாவது ராஜா, அந்த ராஜாவை தேவன் பகைத்தார். ஏன் பகைத்தார் என்று கேட்டீங்கன்னா, இவன் மூலமாய்தான் பாகால் விக்கிரக ஆராதனை இஸ்ரவேலுக்குள்ளே வந்தது, அதிகமாக பரவனது இவன் மூலமாக தான் அந்த தேசத்துக்குள்ளே கடந்து வர வந்தது. அடுத்ததாக யெகோவாவின் தீர்க்கதரிசிகளை இவன் வந்து ரொம்ப ஒடுக்குனான். அந்த பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அவன் ரொம்ப துன்புறுத்தினான். அதனால தேவன் அவனை பகைத்தார், ஆகாப் ராஜாவை தேவன் பகைத்தார். அடுத்தபடியாக எல்லாரை பார்க்கிலும் கர்த்தருக்கு முன்பதாக இவன் பொல்லாப்பான காரியப்பத்தை நடப்பித்தான். இதில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக காரியம், நாளாகம் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆகாப் ராஜா என்னென்ன செய்தார் என்பதையெல்லாம், தேவனுக்கு என்னென்ன விதமாய் கோபம் ஊட்டினான் என்பதையெல்லாம் தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு விக்கிரக தோப்புகளையே அந்த இடத்துல கொண்டு வைத்தான், தேவன் ஆராதிக்கிற இடங்களில் இந்த காரியத்தை கொண்டு கொடுத்து வைத்தான். அதனால மக்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான வழிகளை இவன் தூண்டி விட்டான். அதனால தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இவனை, ஆகாப் ராஜாவை பகைத்தார், அவனை விரோதித்தார். அதனால தான் தன் சிநேகிக்கிற பிள்ளை கூட அவனுக்கிட்ட உறவு வைக்க கூடாது என்பதை தேவன் எதிர்பார்த்தார். அன்பான தேவ பிள்ளை, அநேக வேளையில நம்ம அப்படி செய்கிறோம்ல, அது தேவனுக்கு பிடிக்காது. தேவனுக்கு பிரியமான விதத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம், நல்ல விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற நபரோடு நாம் உடந்தையாய் போனோமானால் தேவன் நம்மையும் அவங்க கூட ஜாயிண்டு துன்பத்தில் அகப்பட்டுத்த வச்சு விடுவார். அதனால தான் இங்கே யோசபாத் ராஜா தேவனுக்கு பிரியமாய் செய்தார், ஆகாப் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தார். ஆனால் பிரியமில்லாமல் செய்த ராஜாவோடு யோசபாத் ராஜா அவனுக்கு உறுதுணையாக யுத்தத்துக்கு போனதுனால இவனுக்கு பெரிய ஆபத்து இருந்தது. அதனால தான் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பகைக்க துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தர் பகைக்கிறவனுக்கு நீ சிநேகிக்கலாமா, இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில வர இருந்தது, ஆனால் உன்கிட்ட சில நன்மையான விஷயம் இருந்ததுனால அதிலிருந்து காப்பாற்றினார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் பார்ப்பது நன்மையான காரியங்கள். நம்ம செய்த அநியாயத்திற்கும் நம்ம செய்த அக்கிரமத்திற்கும் அவர் தண்டிப்பாரானால் எப்போவுமே நம்ம அழிஞ்சு போயிருப்போம் இல்லையா. ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல, ஐயோ இவன் நல்ல பிள்ளை, ஒரு சில விஷயம் இருக்குதே, நல்லா மாறிடுவா என்று சொல்லி தான் நம்ம செய்கிற காரியத்துக்கெல்லாம் தண்டிக்காதபடி பொறுமையாக இருக்கிறார். நம்ம அந்த பொறுமையை இன்னும் நம்ம அசட்டை பண்ணி கொண்டு இன்னும் நிர்விசாரணத்தன்மையோடு நம்ம இருப்போமானால் யோசபாத்துக்கு வந்தது போல அது கடினமான ஒரு காரியமாய் வந்துவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? தேவன் பகைக்கிறவர்களோடு நாம் சிநேகிதரா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சிநேகிதரா இருக்கும்போது நாமும் அவர்களோடு சேர்ந்து நாமும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதிலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வேதத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்க, ஒன்று ராஜாக்கள் 14:13 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ரெகோபாயாமை பற்றி தேவன் அங்கே அழகாக சொல்லுகிறார். அவனுக்கு இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். ரெகோபாயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே ஒரு நல்ல காரியம் காணப்பட்டதினால் ரெகோபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்கு உட்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? ரெகோபாயாமின் மகன் என்ன செய்தான்? வியாதிப்பட்டு விட்டான். அப்போ அவன் தன் மனைவி இடத்துல சொல்கிறான், என் பையன் வியாதிப்பட்டுட்டான், என்ன தீர்க்கதரிசி, நீ ராஜாவாக ஆவேன்னு சொல்லுகிற அகியா என்ப ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனிடத்துல போ, நீ வேஷம் மாறி போ, என்னுடைய மனைவி என்று காட்டாத, நீ போய் என் பிள்ளைக்கு என்ன நிலைமை ஆகும் என்று போய் கேளு என்று சொல்கிறார். கேளு என்று சொல்லும்போது அவள் போகிறாள். அவள் சொல்லி
போயிர் வேஷம் மாறி போகும்போது ஆண்டவர் அகியா ராஜாவுக்கு சொல்கிறாரு, இன்னார் ரகபயாமுடைய மனைவி வருகிறா, அவள் வேஷம் மாறி வருகிறா, அவள் வரும்போது அந்நிய பெண்ணை மாதிரி காட்டிக்கொள்வா, அவள் தன் பிள்ளைக்காக வருகிறா, நீ சொல்ல வேண்டிய விஷயம் துக்கத்தின் செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லிடுவார். இவ போய் காலடி அங்கே வைக்கும்போதே அவர் சொல்லிடுவார், ரகேபாவின் மனைவி நீ வருகிற, வேஷம் மாறி நீ வருகிற, அதனால நீ என்ன செய், உனக்கு துக்கத்தின் செய்தி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தேவன் அவனை ஒன்றும் இல்லாமல் இருந்தவனை ராஜாவாக மாற்றினார், ஆனால் அவன் தேவனுக்கு முன்பதாக பொல்லாப்பான காரியத்தை நடப்பித்தான், தேவனை வேதனை உண்டாக்குகிற விதத்தில் நடப்பித்தான். அதனால அவனுடைய வீட்டாரில் இருக்கிற எல்லாருமே நீ செவரில் நீர் விடுகிற ஒரு நாய்க்கூட அவன் செத்து அது என்ன செய்யும், அடக்குவார் இல்லாதபடிக்கு தெருக்களிலும் பல இடங்களிலும் கிடக்கும் காக்கைகளும் பல குருவிகளும் தான், மிருகங்கள் தான் அவங்க உடல்களை சாப்பிடும். ஆனால் இவனிடத்துல ஒரே சில நல்ல காரியம் காணப்பட்டதுனால அவனுடைய பிள்ளையாகி இவன் மட்டும்தான் அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிப்பின் சத்தத்தை துக்கத்தின் செய்தியை கொடுத்து அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் செய்த ஒரே நல்ல காரியத்திற்காக இந்த இவனுடைய மகன் ஒருவன் மட்டும்தான் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டது, துக்கம் கொண்டாடி அடக்கம் பண்ணப்பட்டது, ஆனால் மற்ற எல்லாமே அப்படியே போனது என்று சொல்லி அகியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படியாயிருக்கிறது? நாம் அநேக வேளையிலே மற்றவர்களுடைய தீமையை தான் பார்க்கிறோம், அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை பார்ப்பது தேவனுடைய குணம். தேவனுடைய குணம் மற்ற நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை பார்ப்பது தான் தேவனுடைய குணம். வேதத்திலே பார்க்கிறோம், பேதுருவை நம்ம பார்க்கிறோம், பேதுருவை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் பேதுருவோடு நடந்த நல்ல ஒரு சீஷன்னா, ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் மறுதளிக்க மாட்டேன், சாக வேண்டியதாக இருந்தாலும் உம்மோடு நான் செத்துருவேன் என்று சொல்லி துணிச்சல் அவன் ஆண்டவருக்காக சவால் விட்டு சொன்னவன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைமையில் அவன் தேவனை மறுதளிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது, இல்லையா, சபிக்க வேண்டிய வேற வந்தது. ஆண்டவருடன் அப்படியே அவனை விட்டு விடலை, அப்படி அவனை அப்படியே நீ என் ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை, எனக்கு சீசனாக இருப்பதற்கு நீ லாயக்கு இல்லை என்று விடலை. அவர் உயிர் தெழுந்த உடனே பேதுருவிடத்தில் தான் போனார். பேதுருவிடத்தில் போய் அவனிடத்தில் வந்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறாரு. அவனிடத்துல தான் ஆண்டவர் போய் சொல்கிறாரு, நீ என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பியான்னு கேட்குறார், என் ஆடுகளை மேய்ப்பியாருன்னு கேட்குறார். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைத்தார். ஆண்டவர் அவனை அப்படியே விட்டு வரல, நீ என்னை மறுதளிச்சிட்ட, நீ எனக்கு லாயக்கு இல்லை, நீ எனக்கு வேண்டாம், நீ என் ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனை புறக்கணிக்கல. உயிர் தெழுந்த உடனே பேதுருவை சந்திக்க போனார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, கர்த்தருடைய நல்ல பண்புகளை பார்த்தீங்களா, கர்த்தருடைய நல்ல குணங்களை பார்த்தீங்களா? அதே போல தான் நம்முடைய குணம் இருக்கும். நம்ம இன்னைக்கும் யாரோ ஒருத்தர் ஒரு காரியம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி நம்மளை எத்தனை நாட்களா பகையா வைத்திருக்கிறோம், அவங்ககிட்ட பேசவே மாட்டோம். அப்படி நம்ம பேசலைன்னா நமக்கு தான் கேடு, இல்லையா? அவங்கள நம்மளை அநேக வேளையில் அவங்க வேண்டாம் ஒன்று ஒதுக்கி வைத்துருவோம். ஏதோ இடத்துல எத்தனையோ குடும்பங்களில் மனைவி புருஷன் டைவர்ஸில் போயிருக்கு, ஏதோ ஒரு சின்ன தவறுக்காக. யாரோ எந்த ஒரு அப்படி செய்யவே கூடாது. கர்த்தர் நம்மகிட்ட பார்க்குற நல்ல குணத்தை போல தான் நாமும் அவர்களிடத்தில் நல்ல குணத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் தேவனுடைய பண்பு நமக்கிட்ட இருக்குது. அப்பொழுது நம்ம சமாதானமாக சந்தோஷமாய் குடும்பத்திலே ஆனாலும் சரி, உறவுகளில் ஆனாலும் சரி, நாம் சமாதானமாய் வாழ முடியும். அவங்க கிட்ட இருக்கிற குற்றம் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில இல்லவே இல்லை. தேவனை விட அவர் தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்துல எல்லாரிடத்திலுமே குற்றங்கள் உண்டு. நாம் ஒரு இடத்துல இருக்கிற குறையோ தப்பையோ பார்த்து பார்த்து இருப்போமானால் இந்த உலகத்துல நம்மளால சமாதானமாய் வாழ முடியாது. கர்த்தருடைய பண்பு நமக்கிட்ட இருந்து வெளிப்பட முடியாது. அடுத்தபடியாக இன்னொரு குணம் நமக்கு கிட்ட இருக்கு. ஒருவர் என்றைக்கோ செய்த ஒரு தப்பை சொல்லி சொல்லி காட்டி அவங்கள மனமடிவாக்குகிற குணம் நம்மக்கிட்ட இன்னைக்கு அநேக வேளையில் இருக்குது. அது வேதத்தில் கூட இருக்குது. லூக்காளுதின சுவிசேஷம் 15:35 பார்க்குறோம். வேசி இடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான், இல்லையா? இங்கே அப்பாவுக்கு ரெண்டு பையன், ஒரு பையன் சொத்தையெல்லாம் கொண்டு போயிட்டான், ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான். ஆனால் இந்த பையன் என்ன செய்தான், மனத்தின் இந்த சங்கதி உங்களுக்கு தெரியும்னால சுருக்கம் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவன் என்ன செய்றான், வந்தான். அப்பா இங்கே சொல்ல வேலைக்காரனே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உம்முடைய சகோதரன் மறுபடியும் சுகத்துடனே வந்தான். அவன் சுகத்துடைய வந்தான்,
சாப்பிடக்கு வழி இல்லாமல் வந்தான், தலையில் எண்ணெய் இல்லை, ட்ரெஸ்ஸில் ஒரு பைத்தியக்காரனை போல வந்தான். ஆனால் இங்கே எதை சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் மாறி வந்தான், மனதில் ஒரு மனம் திரும்புதலோடு வந்தான், அதனால் அப்பா அவனை ஏற்றுக்கொண்டார், அவனுக்காக இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் தன் சகோதரன் என்ன சொல்கிறான், அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அப்பாவோடு ஐக்கியப்பட்டு வந்த பிறகு கூட இவன் என்ன சொல்கிறான், உம்முடைய பையன் இப்படி தானே இருந்தான். இதே போல் நம்ம அநேக வேளையில் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் அது தப்பு, அது தேவன் பிடிக்காத ஒன்று. அப்படி என்றால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்தாரானா நம்ம யாருமே அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு வகையில் பாவம் செய்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அன்றைக்கு செய்த பாவத்தை நீ அன்னைக்கு செய்தால, நீ அப்படி செய்தால, நீ இப்படி செய்தால என்று சொல்வாரானால் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், நான் எல்லா பற்றியும் என்ன செய்துட்டேன், நான் அதை மறந்து மன்னித்து அதை முற்றிலுமாக கழுவி விட்டேன்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அதை மனசுக்கு வச்சு வச்சு அவங்கள துன்புறுத்தி கொண்டே இருக்கோம், அவங்கள எழும்ப முடியாத பிடிக்கு அவங்கள தட்டி தட்டி நம்ம தாத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கிட்ட இருக்கிற ஒரு தீய குணம், இது தேவனிடத்துல இல்லை. அப்ப தேவனுடைய பண்பு நமக்கிட்ட இருக்கணும். நம்ம இன்றைக்கு என்ன சொல்லுவோம், நீ அப்படிப்பட்ட ஆள் தானே, நீ இப்போ அவங்க ஜெபிச்சு ஜெபிச்சு நல்ல ஒரு லெவலில் நல்ல ஒரு லெவலில் வந்துகிட்டே இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு நல்ல அபிஷேகம் பட்டு ஆண்டவருக்காக வாழணும் வாழணும் வாழணும்னு சொல்லி அவங்க முன்னேறி கொண்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்வாங்கள, தட்டி தட்டி கீழே இறக்கி இறக்கி போட்டுருவோம். நீ அன்னைக்கு இப்படி செய்தா தானே, நீ அன்னைக்கு அப்படி பேசினவன் தானே, அன்னைக்கு நீ இப்படி நடந்தவன் தானே, நீ அன்னைக்கு குடித்தவன் தானே, நீ அன்னைக்கு தப்பாக நடந்தவன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அநேகருடைய வாழ். இது யாருடைய குணம், சாத்தானுடைய குணம். நம்ம செய்ததை தட்டி தட்டி வளர விடாமல் வைக்கிறது. தேவனுடைய குணம் மன்னிச்சு மறந்து விடுகிற குணம். உங்கள் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மன்னிச்சு மறந்து விடுகிற குணம் இருக்கிறதா, இல்லைன்னா என்னைக்கோ செய்ததை மனதில் வச்சு, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாரோ ஒருவர் தன் மேலே நம்ம இப்படிப்பட்ட ஒரு பகை ஒரு குற்ற உணர்வையே நம்ம திணிச்சு கொண்டு இருக்கிறோம். அது மகா பெரிய தவறு வேதத்திற்கு முன்பதாக. தேவன் அருவருக்கிற ஒரு குணம், இதிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் நன்மையை பார்க்கிறார், நல்ல பண்புகளை பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் செய்த குற்றங்களை மறந்து நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். இப்படிப்பட்ட பண்புகள் நமக்குள்ளேயும் உருவாக வேண்டும். நாமும் மற்றவரிடத்தில் நல்ல பண்புகளை பார்க்க வேண்டும். நாமும் மற்றவரிடத்தில் அவங்களுடைய பழையதை மறைந்து இன்னைக்கு என்ன லெவலில் இருக்கிறாங்க அந்த லெவலில் பார்த்து அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பண்பு. இதுதான் தேவனுடைய பண்பு. இதன் மூலம் தேவன் நம்மள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஐயா. இவமே நாங்கள் போற்றுகிறோம், புகழிறோம். உன்னிடத்தில் நன்மை உண்டே, அதனால நான் உன்னை அழிக்கல. ஹாலேலூயா. ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அப்பா உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் உங்களுடைய நல்ல பண்புகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை இந்த நாள் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பண்புகளும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் உருவாக வேண்டுமா ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களிடத்தில் இருக்கிற தீமையான குணத்தை பார்க்கக்கூடாதப்பா, அவங்க கிட்ட இருக்கிற நன்மையான குணத்தை தான், நல்ல பண்புகளை நாங்கள் பார்த்து ஆண்டவரை அவங்களை ஆண்டவரை சிநேகித்து அவங்களோடு நாங்கள் ஆண்டவரை தட்டி கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்துவதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்க. அதே போல் ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலேயோ உறவுலேயோ யார் ஒருவரின் மூலம் பழைய அவங்க செய்த பாவங்களை நாங்கள் பாராத பிடிக்கு இன்றைய நாள் அவங்க செய்கிற நல்ல அன்ற குணங்களை சொல்லி அவங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வருவதற்கு செய்யுங்க. இப்படிப்பட்ட உங்கள் நல்ல பண்புகளை எங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட பண்புகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து எங்களை ஆசிர்வதித்து உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தாங்க. நீங்கள் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களுங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. ஆமே.